ஒரு மனிதனுக்கு அன்பு வர தப்பு கிடையாது. ஒருவர் நான் திருமணம் முடிக்கணும் என்று ஒரு ஆசை, காதல் என்பது உணர்வு, அதை வெளிப்படுத்துறத பொறுத்து தான் அது ஹராம் ஆகும். திருமணம் முடிச்சுக்க பிறகு, திருமணம் முடிச்சுக்க பிறகு அது இபாதத்தாக மாறும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறோமோ அதை பொறுத்து அது வித்தியாசமாக மாறும். இப்ப பாருங்க, ஒரு 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 பெண்ணை ஒரு ஆளுக்கு வந்து கேள்விப்படுது, அல்லது இந்த பெண் இப்படி அவர் நல்ல சாலியான பெண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சா, அவர் உள்ளத்துல அன்பு வந்துருச்சு, அந்த பெண்ணை முடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு என்றால் இஸ்லாம் அதை தடை செய்யலை. அந்த பெண்ணை தகாத முறையில் பார்ப்பது பேசுவதுதான் தடையை தவிர, உரித்தான நபரில் அந்த வாப்பாட்டையும் அவங்களுக்கு வழியிட்ட போய் சொல்லி நான் இவ்வளவு திருமணம் முடிக்க போறோம் தைரியமா போய் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த துணிச்சல் இல்லை, நிறைய ஆண்கள்கிட்ட அந்த இல்லை, அப்படி சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். ஆனா நீங்க அவளை முடிக்கிற அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவளா இருக்கணும். விளங்குதா? நீங்க வந்து அலிரலிலான் மாதிரி இருந்தா பாத்திமா அலிலான் மாதிரி எதிர்பார்க்கலாம், நீங்க அபுஜல் மாதிரி இருந்தா விளைஞ்சா. அப்ப அதனால அந்த தைரியம் இருந்தா, நான் மார்க்கப்பட்டுள்ளால் குர்ஆன் சுன்னாக்கு வெளியே போக மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு பெண் தேவை, நான் உங்களோட மகளை நான் அப்படி நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன்னா என் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு, முடிச்சுதான் போய் கேளுங்க. உண்மையாக அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தா முடிச்சு கொடுப்பார். அப்ப அது தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை கேள்விப்படுறாரு, இந்த இப்படி ஒரு ஆள் இருக்கிறார், வாப்பாட்ட சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். பெண்களை நீங்க நிர்பந்திக்காதீங்க, நான் சொல்றவனை தான் நீ முடிக்கணும், பெண்களை நிர்பந்திக்காதீங்க. உங்களுக்கு ஆசை இருப்பதை போன்று அவர்களுக்கும் ஆசை இருக்கும். அதற்காக வேண்டி இஸ்லாத்துல பிரமத கலாச்சாரத்தை போல காதலிக்கிறது என்பது, தகாத முறையில பேசுறது என்பது, தகாத முறையில பார்க்கிறது என்பது, உணர்வை தவறாக வெளிப்படுவது ஹராம், வெளிப்படுத்துவது ஹராம். பாருங்க, இஸ்லாம் திருமணத்துக்கு முன்னுக்கு ஹராம சொன்னதை திருமணத்துக்கு பின்னுக்கு இபாதத்தை மாத்துது. அதான் நான் சொன்னவா, எப்படி இஸ்லாம் ஆதத்தை வழக்கார இபாதத்தை மாத்துது, ஆதத்தை இபாதத்தை மாத்துது. இப்ப திரு அதாவது ஒருவர் மீது அன்பு வருது, ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணு மீது அன்பு வருதுன்னா அவளை பார்க்கறது ஹராம், பேசுறது ஹராம். அதே மாதிரி அவளோட பல பல அதாவது மனோ இச்சையின் அடிப்படையில் அவளை பின்துயர்றது ஹராம். அதே மாதிரி வந்து வேற வழிகள் அவளை அடைவதற்கு முயற்சி செய்வது ஹராம். அவளுக்கு இந்த எண்ண ஓட்டத்தில் நன்கொடைகளை வழங்குறது ஹராம், எல்லாம் ஹராம். ஆனால் அதே இது உரித்தவரிடம் சொல்லி திருமணம் முடித்து விட்டால் அவளை பார்ப்பது, அவளை அவளோடு பேசுவது, அவளுக்கு நன்கொடைகள் கொடுப்பது, அவளோட அன்பாக இருப்பது எல்லாம் இபாதத்தை மாறும். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஆனா முன்னுக்கு செய்யற பல தியாகங்கள் பின்னுக்கு செய்யற இல்ல. இது ஹராமா செய்யறதுல இன்பம் இருக்குது, சைத்தான் அப்படிதான் காட்டுவான், ஹராத்துல இன்பம் இருக்கும். சுபஹானல்லாஹ், 2 வருஷம் லவ் பண்ணாங்க, பச்சை ஹராம் அது சொல்லுவாங்க, 2 வருஷம் லவ் பண்ணி தான் நாங்க முடிச்சோம். ஆனா அந்த கல்யாணம் முடிச்சு அந்த லவ் இருக்கான்னு ரெண்டு பேரையும் தனித்தனியை கூப்பிட்டு கேட்டால் விளங்கும். அப்ப எந்த புரிதலோடு அந்த காதல் இருக்கிற, காதல் இருக்கிறன்னா அவளை பிடிக்கும் வரை காதல், பிடிச்ச பிறகு காதல் இல்லை, எனக்கு அடிமாவ அது கூடாது. அதான் நான் சொன்னேன், அன்பு வந்து அல்லாஹ் ஏற்படுத்தியது, அதை மௌத்து வரை நாம் பாதுகாக்கணும். மௌத்து மட்டுமல்ல, சுவர்க்கத்திலும் நீங்க ஜோடியாக இருக்கணும், அப்படி எண்ணத்தை அதை உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஒருவர் ஒரு எண்ணத்தை கொண்டு வாரார், உணர்வுகளற்ற சட்ட பொருளாக உங்கள் பிள்ளைகளை நினைச்சிடாதீங்க.